மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஸ்ரீலங்காவை பற்றி. ஸ்ரீலங்கா வந்து இப்போ இந்தியாவிலேருந்து பேடியை வந்து இம்போர்ட் பண்ணுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமேல வந்து அந்த நாட்டில் வந்து வெளியிலேருந்து ரைஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக மாறினாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து குறைஞ்சதுனால தான் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க. தவிர அவங்க ஒன்றும் ஆர்கானிக் ஃபார்மிங்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு அக்ரோ இக்காலஜி கான்செப்டில் பிலீவ் பண்ணி அதை ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக எடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து 8,000 மில்லியன் US டாலர் இருந்தது வந்து ஒரே வருஷத்தில் கொரோனானால ஒரு 4,000 மில்லியன் டாலராக குறைஞ்சதுனால அவங்க வந்து அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா இயர்லி அவங்க வந்து 400 மில்லியன் US டாலருக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த அவசர அவசரமாக இவங்க வந்து அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை ஸ்டாப் பண்ணதுக்கு வந்து அவங்க கொடுத்த காரணம்தான் வந்து சும்மா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மாறணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு விதமான பிளானிங்கும் இல்லை. அது ஒரு லாங் டேர்ம் பிளான், ஒரு அக்ரோ காலேஜில் மாறணும்னா அந்த மாதிரியாக எதுவுமே அவங்க பண்ணாமல் அவர் என்ன பண்ணாங்க, அவசர அவசரமாக இதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டாங்க. ஃபாரெக்ஸோட குறைஞ்சி போகிறத தடுக்கிறதுக்கான இதுக்கான இதில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் நாங்கள் மாறி நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கான எந்த பிளானிங் பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா அவசர அவசரமாக அவங்க வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண இது பார்த்தோம்னா பூராமே சிட்டி வேஸ்ட்டை வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க அந்த கம்பெனி. அந்த இதை கூட அப்புறமேல இன்னும் அது ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது. ஏன்னா அது அந்த ஃபெர்டிலைசர் எதுவுமே வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டே வந்து அது வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஆர்கானிக் இன்புட் அவங்க எடுத்துகிட்டு கையிலையும் இல்லை, அது எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. ஆனால் சும்மா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத அவங்க பண்ணதாக தான் தெரியுது. இப்போ என்ன இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபகாலமாக உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் மாறினீங்கன்னா பார்த்தீங்களா இதே மாதிரி சிலோன் மாதிரி நிலந்து தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் லாபிங் வந்து திரும்ப வந்து ரைஸ் அப் ஆகுது. இது வந்து தவறான ஒரு இது. ஏன் முத இன்னொரு ரீசனும் சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீலங்கா வந்து ஏன் மாறுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து அதிகமாக அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுனாலையும் அந்த இதை காப்பாற்றுறதுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போகணும் அப்படிங்கிறது. இன்னும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்க போகுது. இன்னும் கிட்னி ரைசிங் ஆகிறது அது வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் அக்ரோகாலஜி கான்செப்ட் தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் உடனடியாக நான் ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து அறிபரியாக உடனடியாக மாறணும்னு அவசரம் இல்லை. இது வந்து லாங் டேர்ம் பிளான். இட் நீட்ஸ் எ லாட் ஆஃப் ஸ்கில். மொதல் ஃபார்மர்ஸ்க்கு ஸ்கில் ரைஸ் பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இது பண்ணி ஆக வேண்டியிருக்கு. பட் ஆனால் இது ஒரு அக்ரோ இக்காலஜிக்கல் மாடல் தான் வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்சையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். உடனடியாக ஃபாரெக்ஸ் இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இது இல்லாட்டினாலும் இது கட்டாயமாக ஒரு லாங் டேர்ம் பிளானில் வந்து அக்ரோ இக்காலஜி வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுவேன். தேங்க்யூ.